ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு மல்லிகைப்பூ வச்சு மாலை எப்படி நாம் கட்டுறது அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து த்ரெட்டில் வந்து பூ கட்டுறது மாலை மாதிரி ரவுண்டாக கட்டுறது ரொம்பவே புரியலை அப்படின்ட்டு. அதனால நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பூ கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பூ த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூ வந்து எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வந்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட சென்டரில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா நம்ம வந்து நார்மலாக பூ கட்டுற மெத்தட் தான். இந்த சென்டர் பகுதியில் தான் நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் மாதிரி நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பூ கட்டுற அதே சேம் ப்ரொசீஜர் தான். கீழே ஒரு பூ வச்சுட்டு மேலே ஒரு பூ வச்சுட்டு அதை ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி ஒரு நாட். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து மாலை கட்டும்போது நமக்கு வந்து கட்ட வேண்டிய மெத்தட் ஃபஸ்ட்டு. இனி நம்ம அதை அப்படியே மாற்றி திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே தான் பூவை வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம். எப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்லிகைப்பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னோடய ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே அந்த மல்லிகைப்பூவோட தண்டு வந்து வரணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பெருவரலால் அமுத்தி பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து மேலே ஒரு சுற்று சுற்றிட்டு கீழேருந்து மேலே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்து நம்ம வந்து கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட்டின பூவோட தண்டை நம்ம இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பூ வந்து கட்ட போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டின பூவை இந்த மாதிரி டைட்டாக தள்ளி விட்டுருங்க. அடுத்த பூ பாருங்க, கரெக்டாக என்னோடய ஆள்காட்டி விரல் இடது கை ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பை கரெக்டாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக வச்சுட்டு இப்போ கட்டின பூவுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவுக்கும் சென்டரோடி த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தண்டையும் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு அடுத்த பூ நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் அடுத்து நம்ம பூ எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட இடது கையில் ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே இந்த பூவோட காம்பு வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பெருவரலை வச்சு அந்த காம்பு வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வலது கையால் த்ரெட்டை வந்து நம்ம வச்சுருக்க பூக்கை மேலோடி விட்டு இப்போ கட்டின பூக்கும் ஃபஸ்ட்டு கட்டின பூக்கும் சென்டரோடி த்ரெட்டை வந்த மாதிரி நம்ம வந்து மேலே எடுத்துடலாம். பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காம்பையும் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுட்டு அடுத்த பூ நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இவ்வளோ நாள் வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து மாலை கட்ட தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரியும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் மாலை கட்டுறது. மல்லிகைப்பூவில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மாலை கட்டிடலாம். நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே மாலை வந்து ரவுண்டாக அழகாக கட்டிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் மாலை கட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற நிறைய மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மாலை வந்து கட்டலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் மாலை கட்ட தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். பாருங்கள் அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. நான் கொஞ்சம் தூரம் கூட கட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கட்டி
மாலை ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஜடவேணி ஆட்டம் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மல்லிகைப்பூவில் உங்களுக்கு வந்து கட்ட வரல அப்படின்னா நீங்கள் வந்து பிச்சி பூலேயோ இல்லைனா காம்பு நீளமான ஃப்ளவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டி பாருங்கள். எந்த பூவாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மல்லிகைப்பூவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே வரும் உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக ரவுண்டாக வருதுன்னு. நான் வந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து கட்டிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டாக நெருக்கமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டணும். லாஸ்ட்டில் வந்து நாட் போடுறது எப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டு கட்டியிருக்கக்கூடிய பூக்கை மேலே நம்ம லாஸ்ட்டு எந்த மொட்டு வந்து கட்டியிருக்கோமோ அந்த பூவோட தண்டுக்கு மேலே நாட்டு வரணும். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து நாட் போடுங்க. ரொம்ப டைட்டாகிட்டோம் அப்படின்னா நம்மளோட பூவோட தண்டு வந்து அந்து வந்துடும். அதனால் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான அளவுக்கு நீங்கள் வந்து நாட் போடுங்க. பாருங்கள் நான் இப்போ வந்து கட்டி முடிச்சிட்டேன், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் வந்து மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி. இது வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் புரியலைன்னு சொன்ன வியூவர்ஸும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு வந்து கட்டாயமாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.